கர்த்தருக்கு சோஸ்தனம். நான் இன்று உயிரோடு இருக்கேன்னா அவரோட கிருபை. என் பேர் பீட்டர். என்னுடைய சாட்சியை உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை உணர்த்தினாங்க. அதனால் இந்த வேலையில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சாட்சி. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய சாட்சிகள் இருக்கும். ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்வது ஆண்டவருடைய கிருபை தான். நம்ம நியூஸில் பார்க்குறோம், ஒரு நொடியில் இவ்வளோ பேர் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. தீராத வியாதிகள் கொடுமையாக இருந்த இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் அவருடைய கிருபையினால் மாத்திரம்தான் நம்ம உயிரோடு இருக்கோம். என்னோட வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைய அதிசயங்களை செஞ்சுருப்பாங்க. நீங்கள் யோசித்து அவரை நோக்கி நன்றி செலுத்துவோம். சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு போராட்டத்தை ஆண்டவர் கொடுத்த விடுதலையை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கடந்த மாதம் ஜூலை 1ஆம் தேதி நான் வேலை செஞ்சு கொண்டே இருந்தேன். நான் கம்ப்யூட்டரில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு தாங்க முடியாத தலைவலி. எனக்கு அது மாதிரி தலைவலி வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன் இப்படி தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்லி தலையை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஆஃபீஸ்க்கு நான் பர்மிஷனே போட மாட்டேன். அடிக்கடி ஆஃபீஸில் பர்மிஷனே போட்டுட்டு ஈவினிங் நான் ரெஸ்ட் எடுத்தேன். நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய மாத்திரைகள் வீட்டில் இருக்கும்ல, கோல்டன் ஃப்ளூ அந்த மாதிரி தலைவலி மாத்திரைகள்லாம் போட்டு பார்த்தோம். எதுவுமே சரியால தலைவலி நிற்கவே இல்லை. தொடர்ந்து 2 நாள் நான் லீவ் போட்டுட்டு வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தேன். சரி, இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். இந்த ஹாஸ்பிட்டலில் இது ஏதாவது இன்ஃபெக்ஷனாக இருக்கும், நம்ம உடனே செக் பண்ணணும் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஸ்கேன்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, அப்பா நீ இங்கே கொஞ்ச நாள் இருக்கணும், நாங்கள் ஃபுல்லாக உன்னை செக் பண்ணிவிட்டு தான் எல்லாம் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் யோசித்தேன், என்னோடய வீட்டில் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் தனியில் இருக்காங்க. ஆண்டவர் கிருபையில் என்னை சுற்றி என்னோடய நண்பர்கள் அநேகர் இருக்காங்க. அந்த கோவிட் காலத்தில் யாரையும் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் யாருக்கும் சொல்லாமல் இருந்தேன். இந்த போராட்டத்தின் மத்தியிலும் நான் அதே தலைவலியோட கால் டாக்ஸி பிடிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என் மனைவி பிள்ளைகளை தனியாக விட்டுட்டு நான் எப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியும்னு வந்துட்டேன். அடுத்த நாளும் என்னால் தாங்கவே முடியல தலைவலி. என்ன செய்ததுன்னு தெரியாமல் நிலைமையில் நான் வந்து ஜெபித்துட்டு நானும் என் மனைவியும் ஜெபிச்சுட்டு குடும்பமாக ஜெபிச்சுட்டு நான் படுத்துருக்கும்போது ஆண்டவர் ஒன்று தெளிவாக எனக்கு காமிச்சாங்க. எங்களுடைய படுக்கறையில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி ஒரு படம் இருக்கும். நான் அந்த படத்தை பார்த்துட்டே இருந்தேன். நல்லா தூங்கிட்டேன். திடீர்னு ஜெபிச்சுட்டு நான் நல்லா கண்ணை திறந்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அந்த படத்தில் எனக்கு மனுஷனுடைய எலும்பு எப்படி இருக்கும், அந்த முதல் நம்ம ஃப்ரண்டில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எலும்பு ஆண்டவர் காமிச்சாங்க, தலை எலும்பு கூண்டு. ஏன் இந்த மாதிரி எலும்பு எனக்கு தெரியுது, எனக்கு பார்த்துட்டே இருக்கேன், என் மனைவி கிட்டே சொல்கிறாங்க, பாரு ஒரு எலும்பு எனக்கு தெரியுது, ஒரு எலும்பு கூண்டு, என்னென்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தலைவலி தாங்காமல் நான் படுத்துக்கொண்டே கிடந்தேன். அப்புறம் மனைவி நம்ம போய் செக் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஆவிக்குரிய நண்பர்கள் சாம் அப்புறம் ஜான் அவங்க ஃபேமிலிக்கிட்ட என்னுடைய பிள்ளைகளை கொடுத்துட்டு நானே என் மனைவியும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போயிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் சொன்னாங்க, கரெக்டாக நான் பார்த்தது தான், உங்கள் மண்டை சுற்றி இருக்க உங்கள் மூளையை சுற்றி இருக்கிற அந்த எலும்பில் ஒரு சின்ன பகுதி உடஞ்சிருக்கு. அது உடஞ்சதுனால அதை சுற்றி இருக்கிற அந்த மெம்பரேன்னு சொல்லுவாங்க அதுவும் கிழிஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு ரத்தம் மூலியமாக உங்கள் மூளை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி
இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது உடனே நம்ம சர்ஜரி பண்ணணும், அந்த போனை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த கிழிஞ்ச பாகத்தை சரி பண்ணணும். இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா இது ரொம்ப டேஞ்சராக ஆகிடும்னு சொல்லிட்டு என்னை ஸ்கேன் பண்ணிவிட்டு என்னை ஐசியூவில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையில் ஆண்டவரையே நம்பி நாங்கள் பற்றி கொண்டிருந்தோம். ஜூலை 8ஆம் தேதி எனக்கு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன செய்வது ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய சாட்சியின் பிள்ளை. 2014 எனக்கு ஒரு பெரிய போராட்டத்திலேருந்து ஆண்டவர் அதிசயமான ஒரு விருதுல கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்த வார்த்தை யோவான் 1:7, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் சொல்லி அந்த வார்த்தையை நான் பற்றி கொண்டிருந்தேன். 2014 என்னுடைய மூக்கு உள்ள எனக்கு தலைக்கு கீழே கரெக்டாக அந்த மூளை கீழே 2 ஓட்டை விழுந்து பயங்கர போராட்டத்தின் மத்தியில் இருந்தேன். ஆண்டவர் அதிசயமாக அந்த ஓட்டையெல்லாம் அடைஞ்சு எனக்கு எந்த ஒரு வேதனை இல்லாமல் சர்ஜரி இல்லாமல் ஆண்டவர் என்னை அதிசயமாக சுகப்படுத்தின அதே தேவன் தான். 6 வருடமும் ஆயிடுச்சு ஆண்டவர் என்று நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த போராட்டத்தில் இந்த எலும்பு உடஞ்சிடுச்சு, இது ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கவலைப்படலை. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே 2014 நான் உங்கள் பிள்ளையாயிட்டேன், உங்களுடைய சாட்சி, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, நீங்கள் எங்களை நடத்துகிற தேவன் அப்படி சொல்லிட்டு நானும் என் மனைவியும் விசுவாசத்தோடு நாங்கள் அந்த தனிமையில் அந்த ஹாஸ்பிட்டலில் கிடந்தோம். இன்னொரு அதிசயமான காரியம் சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டலில் யாருமே விட மாட்டோம், பேஷண்ட் மட்டும்தான் தனியாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் அந்த நான் அட்மிட் ஆன அந்த வாரத்திலேருந்து தான் ஒருத்தர் கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. என்னோடய மனைவி கூட இருந்து உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் வார்த்தையிலும் என்னை தாங்கி கொண்டே இருந்தாங்க. எப்போவுமே பாடுவாங்க, ஜெபிப்பாங்க, ஆவியிலே ஆறுதல் கொடுத்தாங்க. நம்ம யாருக்காவது உடம்பு முடியலன்னா உடம்பு மட்டும் சரியில்லைன்னு சொல்லி அநேகர் பார்ப்பது உண்டு. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவன். இருதயம் நொறுகுண்டு, ஆவியம் நொறுங்குண்டு கடந்த ஆவியில் பலப்பட்ட என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பிரதர்ஸ், என்னுடைய ப்ரேயர் எல்லாரும் பண்ணாங்க. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆண்டவரோட கிருபினால் எல்லாரும் எனக்காக பாஸ்டர்ஸ் எல்லாரும் ஜெபிச்சாங்க. அவர்களுடைய ஜெபம் என்னை தாங்கினது. குறிப்பாக சொல்லணும்னா, கரெக்டாக ஜூலை 6ஆம் தேதி இரவு வேலை நாங்கள் படுத்து கொண்டிருந்தேன் அந்த ஐசியூவில். என்னை சுற்றி ஒரு இராணுவம் மாதிரி, ஒரு பெரிய சேனை வந்து என்னை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு பெரிய போராட்டம். என்னுடைய இடது பக்கத்தில் பிசாசின் போராட்டங்கள், அவருடைய சேனைகள் இருந்து கொண்டிருந்தது. என்னுடைய மனைவி வலது பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்க. என்னுடைய மனைவியும் எந்திரிச்சு ஆவியிலே உணரப்பட்டு இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தத்தை சொல்லி அவள் ஜெபித்தாள். ஜெபிக்கும்போது எல்லாம் நீங்கி போய் எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிது. அதே மாதிரி 2 ஜூலை 7ஆம் தேதி 1 நாள் முன்னாடி சர்ஜரியிலையும் அநேக பிசாசுகள் என்னுடைய இருதயத்தில் பாரப்படுத்தி இழுக்க பார்த்தது. அப்போங்க இயேசுவின் நாமத்தை சொன்னோம், அவருடைய வசனத்தை சொன்னோம், அவருடைய வசனம் இருபுறும் கரக்குள்ள பட்டையும். எல்லாரும் எனக்காக ஜெபிக்கும்போது எல்லா கட்டுகளும் நீங்கப்பட்டது. இது எவ்வளோ காம்ப்ளெக்ஸ், எவ்வளோ ஒரு பெரிய சர்ஜரியாக இருந்தாலும் ஆண்டவர் அது லேசான காரியமாக அது 8ஆம் தேதி எனக்கு சர்ஜரி முடிந்து ஒரே வாரத்தில் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ண வச்சாங்க. இந்த ஐசியூவில் இருக்கும்போது எந்த நிலைமையிலும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்போது அங்கே ஆவிலே நொறுங்குண்டு தேவையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என் நற்செய்தியை சொல்லும்போது ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. ஐசியூவில் அங்கே உடம்பு முடியாமல் எல்லாம் படுத்திருந்தாங்க. ஆண்டவரோட கிருபையில் நான் எந்திரிச்சு நடமாடிட்டு இருந்தேன் ஐசியூவை சுற்றி அந்த வார்டில். அவங்க சொன்ன எல்லா காரியங்களும், நீங்கள் எப்படி சமாதானமாக சந்தோஷமாக இருக்கீங்க, எல்லா ஐசியூவில் இருக்கவங்களும் உங்களை பார்க்குறாங்களே, யூஆர் ஸோ டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவருடைய கிருபை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, இட் இஸ் காட் இஸ் லீடிங் மீ. நான் அதை யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் பிள்ளைகளில் நமக்கு ஏன் சர்ஜரி, நமக்கு ஏன் இவ்வளோ போராட்டம், நம்ம ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம்னு சொல்லி அநேக கேள்விகள் நமக்கு வரலாம். அது ஆண்டவர் உணர்த்தினது பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய
பிள்ளைகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டாங்க. அவங்க ஏன் என்ன சிறைச்சாலையில் இருக்கும் ஏன் அதை நான் யோசிக்கலை. அங்கே சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அவர்கள் விடுதலை கொடுத்தார்கள். ஆமீன். ஆண்டவர் நம்முடைய பாதையில் வாழ்க்கையில் எங்கெல்லாம் கூட்டு போகிறாங்கன்னா அங்கே அநேகருக்கு சத்தியம் தெரியணும். ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிச்சோம் நம்முடைய பாடி மைண்ட் அண்ட் சோல், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு கொடுத்தாச்சு. ஆண்டவர் நம்மளை எங்கே கூட்டு போய் யாருக்கு சத்தியத்தை சொல்லி யார் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை ஆறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அந்த வழி தெரியும். வி ஷுட் நெவர் டவுட் காட், வி ஷுட் நெவர் டாக் அகேன்ஸ்ட் காட். நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் இது பண்ணுறீங்க, ஹீ நோஸ் எவ்ரி திங். அவருடைய பிளான் இஸ் அல்டிமேட் பிளான், நம்ம யாரும் அதை யோசிக்க முடியாது. ஆண்டவரோட பிள்ளையா, சிறு பிள்ளையா, அவர் சொல்லதை கேட்டு அவர் பின்னாடி போய் கொண்டு வந்தோம். அந்த அனஸ்தீசியா எல்லாம் கொடுத்து எனக்கு சர்ஜரி முடிஞ்சு என்னோட கண்களை திறக்கும்போது ஆண்டவர் காமிச்ச ஒரே வார்த்தை, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாங்க. பை ஜீசஸ், ஆண்டவரோட கிருபையினால் மற்றும் இட் இஸ் சீல்டுன்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய கிருபையினால் அதெல்லாம் முடிக்கப்பட்டது. இன்றைக்கு சாட்சி ஆண்டவர் முன்னாடி நாங்கள் குடும்பமாக நிற்கிறோம். தேவையில் நொறுக்கப்பட்ட இடத்துல என்னுடைய மனைவி என் கூட இருந்து நிழலாக இருந்து என்னை அவள் பார்த்து கொண்டாள். எல்லாருடைய ஜபமும் எங்களை தாங்கினது. ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய நண்பர்கள் ஜான், அவங்க ஃபேமிலியை என் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கும்போது என்னோடய சர்ஜரி அன்னைக்கு அவங்க பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. எனக்காக மனசில் ஜெபித்து பாரத்தோடு அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியாக நடந்து போகும்போது ஒருவர் திடீரென்று ஓடி வந்து, என்னோடய ஆவியானவர், காட் இஸ் டெல்லிங் சம்திங் இஸ் கோயிங் ஆன் யூ, உங்ககிட்ட ஏதோ நடந்துட்டுருக்கு, அதை எனக்கு வெளிப்படுத்தினாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது அவங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க ரொம்ப. யாருனே தெரியலையே வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என் நண்பர் பீட்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த பார்க்கிலே ஜெபிச்சு ஆண்டவர் ஃப்ரம் த த்ரோன் ரூம், ஆண்டவருடைய சிங்காசனத்திலிருந்து உனக்கு விடுதலை, அந்த அந்த நான் இருக்கிற அந்த ஐசியூ ரூம் ஃபுல்லாக ஆண்டவருடைய கிருபையினால் மூலப்பட்டு ஆண்டவருடைய கிருபை இறங்கி என்னை சாட்சியாக ஹீலிங் கொடுத்து எழுப்புகிறான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. God is sending messengers. அன்னும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் காண்பேன் என்று ஆண்டவர் அந்த மெசஞ்சர் மூலியமாக எனக்கு சொன்னாங்க. நம்ம நொறுக்கப்பட்டிருக்க காலங்களில் நம்ம யோசிப்போம், யாருமே இல்லையா, யார் இருக்கான்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு எங்கேருந்து யார் அனுப்புகிறாங்கன்னு தெரியாது. அவ்வளோ கிருபை ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு வந்தது. அவர் ஜெபிச்சுட்டு இப்போ கடந்து சென்றார். அதுக்கப்புறம் அவரை தேடி தேடி பார்க்குறாங்க, ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கவே முடியல. எஸ், இஸ் அ மெசஞ்சர் ஃப்ரம் காட், ஆண்டவர் அனுப்பிச்ச மெசஞ்சர். அவர் எவ்வளோ அதிசயம் பாருங்களேன். நம்ம அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த போராட்டங்கள் மத்தியில் நான் மெதுவாக பேசுகிறேன், ஏன்னா நான் சர்ஜரி பண்ணி அனஸ்தீஷியா கொடுத்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். ஒரு மாதம் தான் ஆச்சு. ஆனால் நம்ம ஆண்டவருடைய மகிமையை நான் வெளிக்காட்டாமல் இருக்க முடியாது. அவருடைய சாட்சி, அந்த சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆவியானவர் என்னை உணர்த்து, நாங்கள் இதை ஷேர் பண்ண சொல்லி அதனால் ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவருக்கு அனுப்பிச்சிருங்க. அவர் அதிசயங்களை செய்கிறார். அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த கடைசி காலமாக இருக்கிறத ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு நிமிடம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், இயேசுவே உண்மையான தேவன் நீங்கள் தான், என்கிட்ட பேசுங்க, என்னை மாற்றுங்கன்னு சொல்லியும் அவரை உண்மையாக முழு மனதோடு தேடும்போது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுப்பார். இந்த உலகத்தில் மாத்திரமில்லை, ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுத்து தம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக உண்மை உங்கள் அனைவரையும் ஏற்றுச் செல்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, நான் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லுகிறேன். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்படி, உங்கள் சரீரத்தின் பலவீனங்கள் நீங்கும் படிக்கும், ஆவிக்குரிய கட்டுகள் நீங்கும் படிக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் மரித்தார் சிலுவையிலே, அவருடைய ரத்தத்தினாலே விடுதலை.
உமக்காக உங்களுக்காக ஆண்டவர் கதவின் அருகே இருதயத்தின் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். இதயத்தின் கதவை நீங்கள் திறந்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்று யாருக்கும் தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறின பிறகு அவர் கொடுக்கிற சமாதானம் உலகத்தில் ஒருத்தரும் கொடுக்க முடியாது. நீங்கள் எல்லாம் ஒரு நிமிடம் ஜெபித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நன்றி நன்றி இயேசுவுக்கே நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவுந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவுந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே தீகை தீடாதே தூதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே தீகை தீடாதே தூதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாயின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாயின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே இன்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.